Rishi. If you are new to this channel, please consider subscribing our channel. நம்ம சேனல்ல ஹோம்மேட் ghee பசும்பால்ல எப்படி செய்யறதுன்றத பத்தி தான் பார்க்க போறோம். சோ வந்து நம்ம கடையில வாங்குற நெய்ல பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்கும்னு தெரியாது, ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கும் தெரியாது. சோ நம்ம வீட்லயே செய்யும்போது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும் அது. சோ அதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு நம்ம பாப்போம். ghee-ல வந்து நமக்கு தெரியாத நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. சோ அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன் அது எப்படி பண்றதுன்னு சொல்றதுக்கு முன்னாடி. So first benefit என்னன்னு பாத்தீங்கன்னா ghee வந்து உங்களுக்கு வந்து weight loss க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. சோ எனக்கு இது பாத்தீங்கன்னா ஷாக்கிங்கா தான் இருந்தது. ghee பாத்தீங்கன்னா சாப்பிட்ட weight ஏறும்னு சொல்வாங்க. weight loss க்கு இது எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படி பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா high concentrations of monounsaturated omega 3 fatty acids இருக்கு. சோ இது என்ன பண்ணுது அப்படி பாத்தீங்கன்னா நம்ம உடம்பல இருக்க bad fat-அ கம்மி பண்ணிட்டு good fat increase பண்ணுது. சோ இதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து weight loss ஆகும். செகண்ட் பெனிஃபிட் என்ன அப்படி பாத்தீங்கன்னா இதுல வந்து வைட்டமின் கே வந்து அதிகமா இருக்கு. உங்க உடம்பல வந்து கால்சியம் சத்து வந்து அப்சார்ப் பண்ணவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சோ அதனால பாத்தீங்கன்னா உங்க பல்லு சொத்தையாகிறது அதெல்லாம்மே வந்து இது வந்து பிரிவென்ட் பண்ணும். சோ தேர்ட் பாத்தீங்கன்னா இது வந்து வந்து குட் அப்பிடைசரா இருக்கும். நம்ம குழந்தைகளுக்குலாம் பாத்தீங்கன்னா இந்த ghee வந்து நம்ம சாதத்துல கலந்து கொடுப்பாங்க பெரியவங்க. என்ன ரீசன் அப்படி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லா பசி எடுக்கவும் உதவி செய்யுது. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபுட்டுக்கு டேஸ்டும் இன்கிரீஸ் பண்ணுது, காரமும் கம்மி பண்றதுக்கும் நம்ம வந்து ghee வந்து யூஸ் பண்ணலாம். ஃபோர்த் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ நம்ம இன்டெஸ்டினல் ட்ராக் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதுல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் அதை ஹீல் பண்ணவும் வந்து நெய் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஃபிஃப்த் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆன்செஸ்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் நெய் சாப்பிடுவாங்க. என்ன ரீசன் அப்படின்னா டிஜெஸ்டிவ் ட்ராக்குக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனாலதான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் நெய் சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா பால்ல ஒரு ஸ்பூன் நெய் கலக்கி குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமே இருக்காது. நெய்ல இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க தைராய்டு ஹார்மோன்ஸ் அது வந்து கம்மி பண்ண உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ எப்படின்னா இது ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணி உங்க தைராய்டை கம்மி பண்ணுது. உங்க ஸ்கின்னுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் நிறையவே இருக்கு. ஸ்கின்னை வந்து சாஃப்டா சப்புலா இருக்க ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேர்ன்ஸ் இருக்கு, தீக்காயம் ஏதாவது பட்டுச்சுன்னா அங்க நெய் தடவுனீங்கன்னா உங்களுக்கு வந்து சூத்திங்கா இருக்கும். சோ அடுத்து பாத்தீங்கன்னா உங்க லிப்ஸ் கூட நீங்க வந்து லிப் பாமா யூஸ் பண்ணலாம். சோ இதெல்லாம் தான் நெய்யோட பெனிஃபிட்ஸ். நம்ம நெய் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். அரை லிட்டர் பாலை வந்து நான் நல்லா பாயில் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 5 hours ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கும் போது தான் உங்களுக்கு வந்து ஏடு நிறைய வரும். ஸோ இப்போ இந்த ஏடை வந்து நீங்கள் எடுத்து டெய்லி வந்து ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணிகிட்டே வாங்க. எப்போ உங்களுக்கு வந்து ஒரு பாக்ஸோ இல்லை ரெண்டு பாக்ஸோ செய்கிறதோ அப்போ வந்து நீங்கள் இதில் வந்து வெண்ணெய் கடைஞ்சிக்கலாம். ஸோ நான் எப்படி பண்ணுவேன்னா மொத்த வெண்ணெயுமே நெய் காச மாட்டேன். ஒரு பாதி வெண்ணெய் வந்து தனியாக பாக்ஸில் போட்டு வச்சுருவேன், மீதி பாதி மட்டும்தான் வந்து நெய் காசிப்பேன். எதனால் அப்படின்னா நம்ம சில ஃபுட் குக்கிங்க்கெலாம் பார்த்தீங்கன்னா வெண்ணெய் யூஸ் பண்ணும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஏடை நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் காலையில் காச போகிறீங்கன்னா ஒரு நைட்டு 11 மணிக்கு வெளியே எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் புளிக்கும். புளித்தோடனே நீங்கள் அடிக்கும் போது ஈஸியாக உங்களுக்கு வரும். சில டைம் நீங்கள் பாலோட ஊற்றும் போது இதில் வந்து தண்ணியாக இருக்கும் ஏடு. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், கொஞ்சமாக தயிர் அடிக்கடி ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தயிர் ஊற்றி வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கட்டியாக இருக்கும். இப்போ நம்ம இதை வந்து மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வெண்ணெய் அடிக்கலாம். இதை வந்து கையிலையும் வெண்ணெய் அடிக்கலாம், அது வந்து ரொம்ப நேரம் டைம் ஆகும். நம்ம இதை மிக்சியில் ஊற்றிட்டு கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் ஊற்றி நீங்கள் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வெண்ணெய் வந்து ஈஸியாக வந்துடும். ஸோ வந்த வெண்ணெயை நம்ம என்ன பண்ணணும், நல்ல தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு மாதிரி இந்த ஸ்மெல் வராது. நீங்கள் அலசி எடுத்துட்டு ஒரு கடாயில் வச்சு நீங்கள் வந்து ஹீட் பண்ண வேண்டியது தான். ஸோ ஹீட் பண்ணும்போது நல்லா கலரிட்டே இருங்க. ஸோ வெள்ளை கலரில் உங்களுக்கு ஒரு லேயர் மாதிரி வந்து அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு வந்து நெய் வரும். ஸோ இந்த மாதிரி வெண்ணெயை எடுத்து வச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பாதி வெண்ணெயை தனியாக ஃப்ரிட்ஜில் ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுட்டு அப்புறமா கூட நீங்கள் நெய் அதில் அடிச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து நெய் காசி முடிச்சிட்டேன் ஆக்சுவலி. ஸோ நெய் காசிட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும், அடியில் கொஞ்சம் திப்பி வரும். அதை வந்து நீங்கள் வந்து வடிகட்டிக்கலாம். ஸோ வடிகட்டிட்டு மேலே இருக்க நெய் மட்டும் எடுத்து ஒரு பவுலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும் இந்த நெய். நீங்கள் உங்களுக்கு எது எதுக்கு தேவையோ எல்லாத்துக்குமே ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே நல்லது. இப்போ நெய் எப்படி செய்யறது நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோ வேணும்னு நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வீடியோ நான் உங்களுக்கு வந்து போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.